ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம கார்டனுக்கு தேவையான சில பொருட்கள்லாம் வாங்கியிருந்தேன் ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு இங்கே ரேட் வைஸும் ரொம்ப கம்மியாக இருந்தது அதுதான் நான் இங்கே வாங்கியிருந்தேன் ரொம்ப குவாலிட்டியாகவும் இருந்தது என்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி காலையில் பூத்த பூக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வரலாம் வாங்க நான் கார்டனுக்கு பூ விதைகள் கொஞ்சம் நிறையவே வாங்கியிருக்கேன் ரொம்ப எனக்கு ஆசையாக இருந்த பூ விதைகள் அப்புறம் கார்டனுக்கு தேவையான முக்கியமான டூல்ஸ் எல்லாமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஆஃபரில் கொடுத்துருந்தாங்க டெலிவரி சார்ஜ் கூட கிடையாதுங்க அவ்வளோ நல்ல ஒரு பேக்கிங் காம்போ பேக்கிங் மாதிரி இருந்தது அதுவும் நான் வாங்கியிருந்தேன் இன்னும் சில நாட்டு காய்கறி விதைங்களும் வாங்கியிருந்தேன் நாட்டு காய்கறிகள் ஆல்ரெடி நான் வாங்கியிருந்தேன் கொஞ்சம் கிவ வேலை நிறைய பேருக்கு கொடுத்ததால எல்லாமே காலி ஆகிடுச்சு இப்போ நம்ம கார்டனுக்கு சீசன் ஸ்டார்ட் ஆனதால பூ விதைகள் ரொம்ப இடங்கள்ல தேடிட்டு இருந்தேன் ஆன்லைன்லலாம் எவ்வி ரேட்டாக இருந்தது முளைக்குமா இல்லை அந்த மாதிரி சந்தேகங்கள் கூட இருக்கலாம் ஆனால் இவங்க கிட்ட பூ விதைகள் பார்த்திங்கன்னா ரேட் வைஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது நான் எதிர்பார்த்த எல்லா விதமான பூ விதைகளும் கிடைச்சது ஃப்ரெண்ட்லேயே நீங்கள் தம்னையில் கூட பார்த்துருக்கலாம் அவ்வளோ பூ விதைங்கள் ரேட் வைஸும் ரொம்ப கம்மியாக இருந்தது பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கேன் வாங்க அந்த ரெண்டு பாக்ஸையும் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன் ஃபஸ்ட்டு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மீன் அமிலம் ஒரு லிட்டர் வாங்கியிருந்தேன் அவங்களே ஓன் ப்ராடக்ட் பண்ணுறாங்க குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காட்டுறேன் பாருங்கள் ரேட்டும் ரொம்ப கம்மியான விலையில இருந்ததால் வாங்கியிருந்தேன் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் ஒரு லிட்டர் கிட்ட வாங்கியிருந்தேன் மீனமிலம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு பத்து கிராம் அளவுக்கு நீங்க எடுத்து ஸ்ப்ரே பண்ணாலே போதும் நல்ல ஒரு மாற்றம் தெரியும் இளைஞல்லாம் நல்லா பெருசு பெருசா வர்றது மட்டும் இல்லாம நல்ல வளர்ச்சி விகிரா இருக்கும் அதுக்கப்புறம் நாட்டு காய்கறிகள் வாங்கியிருந்தேன் இல்லையா இது கூடவே பூ விதைகள் என்ன வாங்கியிருந்தேன்னு உங்களுக்கு பிரிச்சு காட்டுறேன் பாருங்க பூ விதைங்கள்ல அஸ்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு பூ இருக்கு இல்லையா ரொம்ப அழகா இருக்கும் நான் நிறைய இடத்துல தேடினேன் அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு சொல்லிட்டாங்க ஆனா இவங்க கிட்ட நல்லாவே இருந்துச்சு பூனைக்காலின்ட்டு ஒரு நாட்டு காய்கறி விதை இருக்குது இல்லையா அதுவும் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேன் அப்புறம் கொஞ்சம் மூக்குத்தி அவரை கொஞ்சம் இன்னும் கல்யாண முருங்கெல்லாம் இப்போ ரொம்ப பார்க்கவே இல்லை முதல்ல நிறைய இடத்துல கிடைக்கும் அதுவும் வாங்கியிருந்தேன் சில இன்னும் விதைகளும் வாங்கியிருக்கேன் என்னென்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அடுத்ததாக நான் வாங்கியிருந்தேன் டூல்ஸ் என்னன்னு பார்க்கலாங்களா டூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கார்டனுக்கு காம்போ ஆஃபராக கொடுத்துருந்தாங்க இப்போ அவங்கக்கிட்ட தீபாவளி ஆஃபர் போயிட்டுருக்குங்க ரேட் வைஸ் ரொம்ப கம்மின்னு சொன்னேன் இல்லையா இப்போ இந்த ஹேண்ட் கிளவுஸ் பாருங்க மாடியில் மண்ணை கிளறி வெட்றதுக்கோ இல்லை உரங்கள் ஏதாவது கொடுக்கறதுக்கு ரொம்ப தேவையாக இருக்கும் நிறைய இடத்துல கிடைக்காது குவாலிட்டி நல்லா இருந்தது நைன்ட்டி ருபீஸ் போட்டிருந்தாங்க ஆஃபரில் சிக்ஸ்டி ருபீஸ் கிடச்சிது அடுத்ததான் இந்த காம்போ ஆஃபர் செட்டு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அஞ்சு வகையான டூல்ஸ் இருந்ததுங்க அவ்வளோ நல்லா இருந்தது மண்ணை கொத்தி விடுறதுக்கும் கிளறி விடுறதுக்கும் வேற டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்து பார்த்து நம்ம செய்யணும் இல்லையா அந்த மாதிரி வகை வகையாக செய்கிறதுக்கு நிறைய டூல்ஸ் எல்லாமே வந்துருந்தது ஒரு அஞ்சு டூல்ஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபா ஆனால் இப்போது ஆஃபரில் வெறும் செவன் நைன்ட்டி நைன் கொடுக்குறாங்க அதுவும் ஷிப்பிங் சார்ஜ் எதுவுமே கிடையாது தமிழ்நாடு முழுக்கவே அப்புறம் ஒரு கட்டர் ஒன்று வாங்கியிருந்தேன் செடிங்கள் இப்போ ப்ரூனிங் பண்ணுற நேரம் இல்லையா அதுக்காக இவங்கக்கிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு லிஸ்ட்டே காட்டுறேன் பாருங்கள் நிறைய இடங்கள்ல இந்த டூல்ஸ் எல்லாமே நான் தேடி தேடி பார்த்ததுல ஒவ்வொன்றும் தனித்தனி ரேட்டாக தான் இருந்தது கிட்ட இந்த காம்போ ஆஃபரில் வெறும் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு அட்டகாசமாக இருந்தது நல்ல ஒரு குவாலிட்டி அதோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது இப்போ நான் உங்களுக்கு எல்லாமே அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன் என்கிட்ட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருந்த ஸ்ப்ரேன்னு பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலரில் இருந்தது பாருங்கள் இப்போ காட்டுறேன் லாஸ்ட்டில் இது வந்து எதாவது ஒரு கோல்ட்ரிங்க்ஸ் ட்ரிங்க்ஸ் பாட்டிலில் கூட நம்ம போட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ரொம்ப நாள் தேடிட்டு இருந்த பொருள் ரொம்ப கம்மியான விலையில் குவாலிட்டி அதிகமாக நான் கொடுத்து வாங்கியிருந்தேன் என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்க கிட்ட பூ விதைகள் காய்கறி விதைங்களில் ஒரு நூறு வகையான நாட்டு காய்கறிகள் இருக்குது அடுத்தது உரங்கள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான உரங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க மாடி தோட்டத்துக்கு தேவையான நிழல் வலையாக இருக்கட்டும் பந்தல் வலையை அமைக்கிறதுக்கு அப்புறம் உரங்கள் பூச்சி வெரைட்டி பீட் மண்ணுலேருந்து எல்லாமே ஏ டு செட் இருக்குது அவங்களுடைய அட்ரஸும் ஃபோன் நம்பரும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இவங்க பார்த்தீங்கன்னா கவின் ட்ரேடர்ஸ் கிட்ட தான் வாங்கியிருந்தேன் அந்த பில்லுலேயே கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா வகையான உரங்கள் தொட்டிங்கள் அழகு தொட்டிங்கள் எல்லாமே இருக்குங்க அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு என்னெல்லாம் இருக்குதுன்னு கேட்டால் கூட டீட்டெயிலாக அனுப்புவாங்க அதை பார்த்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் பூ விதைகள் ரொம்ப நிறையவே இருந்தது குவாலிட்டி நல்லாவே இருந்தது அப்போது இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ பாய் பாய் ஹேவ் யூ ப்ளஸ் டே